இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7/2/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் தை மாதத்துடைய 25வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய தினம் வந்திருக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய தினம் ஏகாதசியானது வந்திருக்கு. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏகாதசி வரும். அந்த வகையில் நாளைய தினம் வந்திருக்கு இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தை மாதத்தில் வந்திருக்கு. தை மாதத்தில் தேய்பிரை ஏகாதசியாக நாளைய தினம் வந்திருக்கு. ஸோ இந்த ஏகாதசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளைய தினம் முக்கியமான ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திரன் வருவதுக்கு முன்னாடி நாம் செய்யணும். அதுவும் ஒருவா நாணயத்தை வச்சு செய்யணும். பொதுவாக இது போல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாம் செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒருவா நாணயத்தை வச்சு இந்த ஒரு வழிபாடு வந்து சந்திரன் வருவதுக்கு முன்னாடி நாம் செய்யணும். இதை நாம் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குழந்த பாக்கியம் இல்லாத உங்களுக்கு மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொழிலில் வந்து சிறப்பாக விளங்க முடியும். அதாவது எல்லா வகையான வளங்களையும் பெற்று சிறப்பாக விளங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து கை கொடுக்கும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒருவா நாணயம் சந்திரன் வரத்துக்கு முன்னாடி நம்மளோட தலைவிதி மாறும், கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ அதுக்கு வந்து இந்த எல்லா பொருட்களை வச்சு முக்கியமான ஒரு பூஜையை வந்து நாளைய தினம் செய்யணும். ஸோ நாளைய தினம் இந்த பூஜையை வந்து எப்படி செய்யணும், இதை செய்கிறதுனால எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் செய்யுங்க. சரி, வாங்க நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த 11 நாட்களில் ஒரு ஏகாதசியானது வரும். ஸோ இப்படி வரக்கூடிய ஏகாதசி ஆண்டுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 24 அப்படி இல்லைன்னா 25 ஏகாதசிகள் இருக்கும். அந்த வகையில் ஏகாதசி என்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஏகாந்த தினமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மோட்சத்தை அளிக்கக்கூடிய விரதத்தை கடைபிடிக்க வழி ஏற்படுத்தியிருக்கின்ற மிக முக்கிய விரதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஏகாதசி, ஏகாந்த விரதம். ஸோ இந்த விரதம் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது, கட்டாய பூஜை புனஸ்காரங்கள் செய்தாகணும் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆண்டு முழுவதும் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த ஏகாதசி தினங்களுக்கு விரதம் இருக்கிறதுனால அந்தந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தை மாத தேய்பிரை ஏகாதசி. அதனால் நாளைய தினம் தைபிரை ஏகாதசி, அதாவது தை மாத தைபிரை ஏகாதசி அப்படிங்கிறதுனால நாளைய தினம் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு நாளைய தினம் என்ன வழிபாடு ஒருவா நாணயம் ஒரு கைப்பிடி அளவு துளசி வச்சு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் தை மாத தேய்பிரை ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுபல ஏகாதசி என்று பெயர். ஸோ இந்த ஏகாதசியில் நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய பூஜை நீங்கள் செஞ்சிங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் மெயினாக கிடைக்கும். அதே போல் தொழிலில் சிறந்து விளங்கி ஒளிமயமான வாழ்வு வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து மெயினாக நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சிங்கன்னா மெயினாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து நாளைய தினத்துடைய சிறப்பு சக்தி எல்லாமே. சரி, இப்போ நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இதுதான் வந்து நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, வாங்க தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினம் மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் தொழிலில் சிறந்து விளங்க முடியும், ஒளிமயமான வாழ்க்கையை வந்து நாம் வந்து அமைச்சிக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏகாதசி வந்து ஒவ்வொரு மாதிரி விரத முறையை வந்து நாம் கடைபிடிப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய தினமே வந்து இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதா இருந்தால் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு இன்றைய தினம் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு நாளைய தினம் முழுக்க சாப்பிடாமல் இருந்து மறுநாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளசி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை வந்து முடிச்சுக்குவோம். அதே போல் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் நாம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாத ஏகாதசியில் இப்படி வந்து முறைப்படி வந்து நாம் வந்து கடைபிடிப்போம். ஆனால்
நாளை தினம் இந்த தை ஏகாதசியில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுன்னா, சந்திரன் வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரூபாய் நாணயம் துளசி கொஞ்சம் வச்சு முக்கியமான ஒரு பூஜை வந்து நாம் செய்யணும். அந்த பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் இருந்து நாம் செய்யணும். அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் பெருமாளுடைய படம் இல்லைனா சிலையை வச்சு செய்யணும் என்று சொல்லப்படுது. ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஏகாதசி விரதத்துக்காக ஃபுல்லாக விரதம் இருக்காட்டியும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலன்கள் வந்து நிச்சயமாக கைமேல் கிடைக்கும். சரி வாங்க, நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து நாம் பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காலையிலே வந்து வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திடுங்க. பூஜாரையை வந்து மெயினாக வந்து சுத்தப்படுத்திடுங்க. நாம் எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுத்தப்படுத்திட்டு தான் வந்து நாம் செய்யணும். ஏன்னா சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். ஸோ சுத்தப்படுத்திடுங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு குளித்து முடிச்சுட்டு அதன் பிறகு பூஜை அறையில் விநாயகருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றிட்டு நான் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஈவினிங் வரைக்கும் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதே போல் உங்களால் ஃபுல்லாக கடைபிடிக்க முடியல அப்படின்னா பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எடுத்து வச்சுக்கணும். பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு கையளவு துளசி, அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா நாணயம், மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கலசம், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், நெய்வேத்தியத்துக்கு வந்து தயிர் சாதம், புளி சாதம், இது போல் ஏதாவது ஒரு சாதம். ஸோ இது எல்லாமே வந்து பூஜைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பூஜை பொருட்கள். ஸோ இதை எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கணும். சரியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சந்திரன் தோன்றக்கூடிய அந்த வேளையில் வந்து பெருமாளுடைய படத்தை வந்து பூஜாரையில் நடுநிலைப்படுத்தணும். சிலை இருந்ததுன்னா சிலையை நடுநிலைப்படுத்தணும். படுத்திட்டு பெருமாள் ஃபோட்டோ இல்லைனா சிலைக்கு வந்து மங்கள பொருட்கள் வச்சு அலங்காரம் செய்யணும். ஸோ முடிஞ்ச அளவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா துளசி மாலை கிடச்சிதுன்னா துளசி மாலை வாங்கி சாத்தி அலங்காரம் பண்ணுங்கள். அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரண கலசத்தை வந்து ரெடி பண்ணும். என்ன ரெடி பண்ணுன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் சுத்தமான தண்ணி ஊற்றுங்க. உங்ககிட்ட கங்கை தீர்த்தம் அந்த மாதிரி புனித தீர்த்தம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதன் பிறகு அந்த கலசத்துக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரூபா நாணயம் ஒரு ரெண்டு மூணு இருந்தால் போட்டுக்கோங்க. அதன் பிறகு அது மேலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பூரண தேங்காவை வைங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வஸ்திரம் ஏதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட வைக்கலாம், இல்லைனா வந்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதன் பிறகு அந்த கலசத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அதை வந்து பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைங்க. வைக்கும்போது கீழே ஒரு நல்ல ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மேலே அந்த கலசத்தை வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு பக்கம் வந்து குத்துவிளக்குகள் ஏற்றணும். குத்துவிளக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காமாட்சி விளக்கு இல்லைனா அகல் விளக்கு கூட ஏற்றலாம், ஏற்றிடணும். ஸோ ஏற்றிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக 6:30 7:00 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய மந்திரத்தை வந்து 11 முறை உச்சரிக்கணும். அதாவது பெருமாளே போற்றி, பெருமாளே போற்றி, பெருமாளே போற்றி, பெருமாளே போற்றி, இந்த மாதிரி 11 முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும். ஒவ்வொரு மந்திரத்தின் போது கையில் நாம் துளசி வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுல அதை வந்து போட்டு போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணி சொல்லணும். ஸோ சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆஸ் யூஷுவல் எல்லா பூஜையும் எப்படி செய்வோம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு, தேங்காயெலாம் வச்சு, பழம்லாம் வச்சு உடச்சி வழிபாடு செய்வோம், அதே போல் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நின்ன இடத்துல 3 முறை வந்து பெருமாளை சுற்றுறதான் நினச்சி நாம் வந்து சுற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நின்ன இடத்துல சுற்றணும். சுற்றும்போது ஒருவா நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டே சுற்றணும். அந்த ஒருவா நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு நம்ம வேண்டுதலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிவிட்டு 3 முறை சுற்றின பின்னாடி அந்த ஒருவா நாணயத்தை வந்து அந்த பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடியே வந்து அந்த துளசியெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அங்கே வந்து ஒளி வச்சு வச்சிடணும். ஸோ அதன் பிறகு நம்ம வந்து விரதம் இருந்தோம்ல, ஸோ விரதம் இருந்தவங்க வந்து நாலு தினம் பார்த்திங்கன்னு இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீர்த்தம் நம்ம எப்படி தேங்காய் உடைப்போம் அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சுப்போம். அதில் வந்து 2 துளசி போட்டு அந்த தீர்த்தத்தை முதல்ல குடிச்சிட்டு அதன் பிறகு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் செஞ்ச நெய்வேத்தியத்தை உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட எண்ணிக்கை கொண்டு அதை ஒரு முடிஞ்ச ஒரு
11 பேருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே நல்லது. 11 பேருக்கு கொடுக்கமெல்லாம் அவங்களோட குடும்ப எண்ணிக்கையை வச்சு கொடுக்கலாம். இப்போ 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர் பொட்டலத்தை வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நாளை தினம் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், நாளை தினம் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு மறுநாள் துவாதசி திதி காலையில் எந்திரிச்சு அந்த துளசி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து திரும்ப பூஜாரியில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் காசு சேரணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு இடத்துல வந்து நாளை தினம் வைக்கணும். ஸோ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஏகாதசி வருவதுக்குள்ளாட உங்களோட வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்வு கிடைப்பதை நீங்கள் உணர முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ஆன்மீக தாள்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தாள்களை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை பண்ணி பலனடைவாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான ஆன்மீக தாள்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.